ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்ன என்ன விடையுன்னு பார்க்கலாங்களா இது வந்து நம்ம எதிர் வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு பர்த்டே அந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே பாய் தான் அவர் இதுதான் அவங்க அப்பா அம்மா இது வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க கேக்லாம் நாங்கள் போகும்போதே கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லேட்டாக தான் போனோம் ஏன்னா எதிர் வீடுன்றதால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போய் லேட்டஸ்ட்டாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தோம் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க குழந்த பாருங்க இந்த வெயிலில் வந்து கோட்டு சூட்டெல்லாம் போட்டு செம்மையாக அவர் நல்லா பாருங்கள் அவங்க வந்து ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்கோ அவங்களுடைய பாஸ் வந்திருந்தாங்க அவங்க வந்து சைக்கிள் ஏதோ கிஃப்ட்டெல்லாம் நிறைய கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க போய் அவங்க பாஸ் எல்லாம் கவனிச்சிட்டு கவனிச்சிட்டு வந்தோன்னே அப்புறம் டமால் டிமில் வெட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிட்டு தான் போனாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நாங்கள் வெட்டினோம் மறுபடியும் வெட்டி மறுபடியும் நாங்கள் எல்லாரும் ஊட்டி கீட்டி பார்த்துட்டு சிம்பிளாக தான் குழந்தைங்களா ரொம்ப பேர் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்னான்னு தெரியல அவங்களுக்கு இங்கே ரொம்ப பழக்கம் இல்லை ஓரளவுக்கு வந்திருந்தாங்க அந்த அவங்க ஃபேமிலிலேருந்தும் வந்திருந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு நாங்கள் அங்கே பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு நெத்தி சுட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த நெத்தி சுட்டி வந்து கேக்கில் அடிச்சது அந்த நெத்தி சுட்டி அது சரிங்களா அது வந்து அவங்களை எடுக்கவே முடியல நாங்கள் கிட்டேயும் போக முடியல அவங்க எக்ஸைட்டாக இருந்தாங்களா நாங்கள் இது பண்ண முடியல அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு கிடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த குட்டி பாப்பா பாருங்கள் மறுபடியும் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்னால் நம்ம பேச்சு கேட்பாங்களா யாரும் கேட்க மாட்டாங்க ஃபேஸ்லாம் பாருங்க நான் வேணான்னு சொன்னேன் அது அவங்க அடித்து முடிச்சே திருணுன்னாங்க சரி ஓகே பாய் ஜ எப்படியாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் இன்னும் பார்த்துட்ருந்தோம் பார்த்துட்டு இது இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் அவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலியில் அவங்க மாமியார் மா மாமனார் போல் இருக்குது அம்மா அப்பா யாரோ வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோவா தெரியாது பாப்போம் அப்படி அப்படிதான் சொல்லுவோம் ஆனால் அவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் நம்ம போகணும் இல்லைங்களா போய் பார்த்தாச்சு வந்தாச்சு பாப்பா நான் எல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு பக்கத்து வீட்டு அக்காவையும் கூட்டிகிட்டு போனால் அவங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு இவங்க வீடு தான் அது நம்ம அந்த சீமந்தம் பண்ணம் பார்த்திங்களா அதே வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே வீடு தான் அவங்க மேலே குடியிருக்காங்க அவங்க வீட்டிலே தான் இது பண்ணது அங்கே பாருங்கள் எல்லாம் பண்ணிட்டு கிண்ணிட்டு சாப்பாடு வந்து கேக்கு பாருங்கள் எவ்வளோ ஹாட் போட்டு அதெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்களும் போய் ஃபோர்ஸ்லாம் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வீடியோக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுத்தோம் அடுத்து இது வந்து ஃபோட்டோவுக்கு வந்து ஃபோஸ் கொடுத்தோம் என்னை ரெண்டு வாட்டி கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரெண்டுடைய தான் நம்ம அம்மா வந்து கூட உட்காந்துட்டு உன் தம்பி பையனையும் கூட்டு போய் கவர் கொடு அப்படின்னாங்க நாங்கள் கவர் கொடுத்தோம் கவிதாக்கெல்லாம் வந்து இது கொடுத்தாங்க கிஃப்ட் கொடுத்தாங்க கொடுத்தோமா பார்த்தோமா வந்தோமா வந்து கடகடன் ஒரு சாப்பாட்டை போட்டோமா வந்து காளான் பிரியாணி சப்பாத்தி குருமா ரைத்தா பிரிஞ்சால் பச்சடி எல்லாம் இருந்தது கேக்கு ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் கிடக்கடன்னு சாப்பிட்டுட்டு பாப்பாலாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க வேர்த்து ஊற்றுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான்லாம் எப்படி கொண்டையை போட்டு போய்கிறேன் பார்த்தீங்களா இப்படி தான் போனோம் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி போயிருந்தேன் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க மறுபடியும் வந்து யாரோ கிஃப்ட்டுலாம் கொடுத்துட்ருந்தாங்க ஒன்று ரெண்டு பிக் பண்ணிக்கின்னு சரி வா வா போகலாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டில் சாப்பாடு இடு இடுகுன்னு போனால் கடகடன்னு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இருட்டில் நான் வீ எலாக வீடியோ எடுத்து தெரியவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுது அதை கவர் பண்ணி வச்சுக்கிட்டு கிடுகுன்னு முடிச்சுட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் எதாவது குறைந்தால் திட்டாதீங்க